அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தந்த அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நம்ம தெரிஞ்சுக்கலாம் கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம லைவ் அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரி, ஓகே. ஃபஸ்ட் ஒன் கோல்டு நம்ம பார்த்துடலாம். கோல்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் அனலைஸ் பண்ணுவோம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 500 நம்மளுக்கு பிரேக் ஆகி மேலே போக மாட்டேங்குது, சரிங்களா? ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டான்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ADX உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து காமிக்கணும், பையிங் ஸ்ட்ரென்த்து. இப்போ வந்து ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் மந்த்து கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு நல்ல சான்ஸு பை சான்ஸாக இருந்தது. இப்போ வந்து ADX வந்து பெரிய அளவில் நம்மளுக்கு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணல. நம்மளுக்கு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய ப்ராஃபிட் கண்டிப்பாக ஒரு 1000-2000 ரூபாய் நம்மளால் கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா? நம்ம இந்த கவரிங் பாயிண்ட்டுக்காக நம்ம சொல்லியிருந்தோம், அதே மாதிரி 2000 ரூபாய்க்கு இறங்குச்சு. திருப்பி இறங்குமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது இறங்குறதுக்கு. நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டெய்லியில் கன்ஃபார்மாக நம்ம மட்டுமே நம்மளுக்கு சில நேரத்தில் 700-800 பாயிண்ட்டு குறைஞ்சது ஒரு 300 பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். டெய்லியில் கன்ஃபார்ம் ஆகாத வரைக்கும் சின்ன சின்ன ப்ராஃபிட் ஒரு 50 பாயிண்ட்லேருந்து 100 பாயிண்ட்டு அது மினிமம் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். இப்போ 15 மினிட்ஸும் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் சூப்பர் ட்ரெண்டு செல்லில் இருக்குது. ADX பைக்கோ செல்லுக்கோ இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணலை, சரிங்களா? இப்போதைக்கு பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை. சப்போஸ் செல் சான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 38,300 கீழே நீங்கள் செல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ADX ஒரு 20 above நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பை சான்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பையிங்க்கு உங்களுக்கு வந்து ADX அது எப்போ சப்போர்ட் பண்ணணும்னா ஒரு 420 மேலே, அது வந்து எப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். 5 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் நம்மளுக்கு பையில் இருக்குது. இப்போதைக்கு ADX 16 இருக்குது பையில். இருந்தாலும் பை சான்ஸ்னால் 420 மேலே நீங்கள் தைரியமாக பை சான்ஸாக ஏற்படுத்தலாம், சரிங்களா? ஆனால் மினிமம் ஸ்டாப் லாஸ் 420னா 390-380 இந்த மாதிரி ஸ்டாப் லாஸு. செல் சான்ஸ் 300 நீங்கள் செல் பண்ணினா 320 ஸ்டாப் லாஸாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள். எப்போ நீங்கள் என்டர் பண்ணாலும் 5 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு 15 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு கன்ஃபார்ம் 50% கன்ஃபார்ம் ஆயிடும். ADX வந்து வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ADX வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பை சான்ஸ்னால் 420 மேலே இருக்கிறப்ப உங்களுக்கு 20ல இருக்குதான்னு பாருங்கள். அந்த ADX வந்து 20 மேலே இருக்குதான்னு பார்க்கலாம். இப்போ சைடு வேஸில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு சைடு வேஸில் டயர்ட் ஆகிட்ருக்கும், உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காது அப்படின்னா பண்ண வேணாம் நீங்கள், சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன ப்ரைஸ் இப்போ 420 அப்படின்னா வர்றப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ADX நம்ம பார்த்தலாம். இப்போ 402 இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா சைடு வேஸில் டயர்ட் ஆகி தான் ட்ரெண்ட் அப் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும், சரிங்களா? நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்ததுன்னா இமீடியட்டாக நேரிலேருந்து ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் பண்ண சொல்லியிருக்கோம். வந்ததுன்னா என்ட்ராகுங்க. மினிமம் ஸ்டாப் லாஸ் தான், பரவாயில்ல. ஆனால் வெயிட் பண்ணி புக் பண்ண இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, நாளைக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா நாளன்னைக்கு கண்டிப்பாக ஒரு 400-500 பாயிண்ட் கிடைக்கும். சம் அந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. இப்போ 2 டேஸ் வந்து லாஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லாஸ் ரெக்கவர் பண்ண முடியாது, நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியாது. அதனால் டெய்லியுமே நெல்லேருந்து நம்ம சொல்ல விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும், சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கூடாயில். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் அனலைஸ் பண்ணிடலாம். டெய்லியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செல் தான் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் செல், ADX செல், எல்லாமே கன்ஃபார்ம் செல், சரிங்களா? ஆனால் பை சான்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பை சான்ஸில் நம்ம என்ட்ரா ஆகிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சப்போஸ் என்ட்ரானாலும் மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிறது நல்லது, சரிங்களா? இன்றைக்கி செல் சான்ஸ்னு பார்த்திங்கன்னா 3700 கீழே நம்ம செல் சான்ஸாக எதிர்பார்க்கலாம். பட் ADX உங்களுக்கு பெரிய அளவில் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் இல்லை, சரிங்களா? இப்போ சப்போஸ் இறங்குச்சுன்னா அப்படின்னா 3740 கீழே செல்லாச்சு அப்படின்னா நல்ல ஒரு இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதே டயத்தில் 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பை இருக்குது, 15 மினிட்ஸில் செல் இருக்குது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரு ஆகக்கூடாது. பை சான்ஸ்னு பார்த்திங்கன்னா 3820 கீழே உங்களுக்கு பை சான்ஸாக எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பையிங் பண்ண வேணாம். செல் சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3740 கீழேயே செல் சான்ஸாக எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 15 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஆல்ரெடி செல் வந்துச்சு. பிவர் பாயிண்ட்டு 3700 கீழே 740 கீழே வந்தாவே உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணுது. ADX உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அப்படியே கன்னியூ ஆகிக்கிறோம். அப்போ 720 கீழே
740க்கு கீழே செல் பண்ணலாம், 820க்கு மேலே பை சான்ஸாக ஏற்படுத்தலாம். சரிங்களா? ஓகே நம்மள இப்போ வந்து நம்ம வந்து மற்றது இப்போ காப்பரோ ஜிங்கோ பெரிய நம்மளுக்கு மூவ்மெண்ட் இல்லை, அதை பற்றி நம்ம பார்க்க வேணும். இப்போ இதை மட்டும் டெய்லியுமே கரெக்டாக பண்ணுவோம். ஈவினிங் வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு, கூட இல்லை எவ்வளவு, கோல்டு இல்லை எவ்வளோங்கிறத நம்ம டெய்லியுமே அப்லோட் பண்ணலாம். எவ்வளோ ப்ராஃபிட் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம எடுத்திருக்கோம், ஏர்ன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணோம், எதனால லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத டெய்லியுமே நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வரும், மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ட் வரும், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? அதே டயத்தில் உங்களுக்கு நம்ம இன்னையிலிருந்து பேங்க் நிஃப்டின்றது ஒரு ஆப்ஷன், அதாவது நிஃப்டி 50 உங்களுக்கு பேங்க் நிஃப்டி மட்டும், அது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. அது இன்னையிலேருந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரிடே தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிரி ஆகுது, சம் வெட்னஸ்டே தேர்ஸ்டே மட்டும் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனை ஏற்படுத்தலாம். அதில் நிறைய விஷயம் நம்ம வருங்காலத்தில் நம்ம பார்க்கலாம், அதுலேயும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக பண்ண முடியும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கோல்டு குடாயில் மட்டும் பாருங்கள், ஜிங்க்கு மற்றது காப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன் இல்லை, இல்லைன்னா நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. சரிங்களா? வேஸ்ட், அது பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் பண்ணணும்னா லாஸ் ஆயிடும். கோல்டு சில்வர் குடாயில் மட்டும் பண்ணுங்கள், நம்ம சொல்கிற ப்ரைஸ் வந்து நான் இம்மிடியட்டாக நம்ம பையிங் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸு கம்பல்சரி. சரிங்களா? ஸ்டாப் லாஸ் எல்லாம் ட்ரேடிங் என்றைக்குமே சக்ஸஸ் ஆகாது, ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி போட்டு நீங்கள் ப்ராஃபிட் மட்டும் வெயிட் பண்ணி புக் பண்ணுறதுக்கு பழகிடலாம். சரிங்களா? ஓகே நம்மளே அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஈவினிங் வந்து நல்ல ஒரு குட் ப்ராஃபிட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.